ஹாய், லாக்கர் யுவராஜ் கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்தில் விக்னேஷ் சண்முகம், நிரஞ்சனி அசோகன், நிவாஸ் ஆதித்தன் இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு தணிகை தாசன், இசை வைகுன் ஸ்ரீனிவாசன். படத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே நிச்சயமாக இது வந்து ஒரு ராபரி சம்பந்தமான படம் தான். நம்ம கதாநாயகனும் அவனோட இரண்டு நண்பர்களும் சேர்ந்து பெரிய பண முதலிகள் அப்புறமா அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை ரொம்ப அளவாக கொள்ளடிச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் கதாநாயகன் வந்து கதாநாயகியை பார்த்து காதல் வயப்படுறாரு. கதாநாயகியோட வற்புறுத்தின் பேரில் வெளிநாட்டிலேருந்து இல்லீகலாக தங்கத்தை இறக்குமதி பண்ணி இங்கே இருக்கிற நகைக்கடை உரிமையாளர்களுக்கு அதிக விலையில் விற்றுட்டுருக்க நம்ம வில்லன் கோல்டு மாஃபியா அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை கடத்தி கொண்டு வந்து என்கிட்ட கூடுன்ற மாதிரி கதாநாயகி கேட்கவே, சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தொழிலை விட்டுடலான்னு இருந்த நம்ம கதாநாயகன் இந்த ஒரே ஒரு முறை வந்து லவ்வருக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த கோல்டை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளானும் போடுறாப்புல, அந்த பிளானை ரொம்ப கச்சிதமாக செஞ்சும் முடிக்கிறாப்புல. வீட்டுக்கு வந்து அந்த 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த தங்க கட்டிகளை ஒரு லாக்கர், ஒரு 2 அடி உள்ள ஒரு லாக்கரை வந்து ரெடி பண்ணி அதில் வச்சு பூட்டிடுறாப்புல. ஒரு பக்கம் வந்து வில்லனுக்கு இந்த கொள்ளடித்த தங்க கட்டிகள் யார் எடுத்துகிட்டு போனதுன்னு தெரியாமல் பல விரிசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நம்ம கதாநாயகனும் நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு அப்படியே அலங்கோலமாக இருக்குது. லாக்கரில் திறந்து கிடக்கு, லாக்கரில் இருக்கிற தங்க கட்டிகளையும் காணும். சரி, கதாநாயகிக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் இட் ஆஃப்னு வருது. இதுக்கு மேலே இதை அப்படியே நிறுத்திப்போம், மீதியை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துங்க. லாக்கர்னோடனே நான் வந்து பெரிய பிரம்மாண்டமான லாக்கராக இருக்கும், நம்ம தலை துணிவு படத்தில் காட்டுவாங்களே ஒரு பெரிய லாக்கர் அப்படியெல்லாம் இருக்கும், அப்படியெல்லாம் கற்பனை பண்ண படம் பார்த்தா படத்தில் ஒரு 2 அடிக்கு ஒரு சின்ன லாக்கர் இப்படி திருவுற மாதிரி, அந்த காலத்துலலாம் காட்டுவோமே இப்படி திருவுற மாதிரி அந்த மாதிரி லாக்கர். என்னடா அப்படியெல்லாம் வெறுப்பேற்றுறீங்கன்னு திட்டிக்கிட்டே படம் பார்க்குறேன். அப்புறம் தான் புரிஞ்சு, ஓஹோ இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான், இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே சமாதானப்படுத்திட்டு படத்தை பார்க்குறேன். ஆனால் படத்தோட இறுதியில் என்னோடய நினப்பை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் இயக்குனர். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், லாக்கர் படத்துக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான். அந்த படம் பார்க்கும்போது 1987 ஒரு படம் வந்துச்சு, கூலின்னு ஒரு படம், திரு ராஜசேகர் இயக்கத்தில் வெளியே வந்த படம். விஜயகாந்த் சார், ராதாரவி சார்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அது என்னடா கிளைமேக்ஸ்னு கேட்குறீங்களா? ராதாரவி சார் வந்து கதாநாயகன் விஜயகாந்த் சாருக்கு பயந்துக்கிட்டு தங்கிட்ட இந்த சொத்தை எல்லாத்தையும் விற்று ஒரு காரில் போட்டுக்கிட்டு அந்த காரோடவே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பார். இதை தெரிஞ்சுக்கிட்டு விஜயகாந்த் சார் வந்து அவரை சேஸ் பண்ணி போவார் கிளைமேக்ஸில். அந்த சேஸிங்கில் ஒரு விபத்து ஏற்பட்டுரும், கார் வந்து பலத்தை அடிபட்டுரும், படுகாயம் அடைஞ்சிருவார் ராதாரவி. இருந்தாலும் காரை விட்டு வெளியே வரமாட்டார். கொஞ்ச நேரத்தில் அந்த கார் வெடிச்சிடும், இந்த கார்லேருந்து தங்கம் அப்படியே உருகி ஊற்றும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தான் சொத்தெல்லாம் விற்று அந்த காசில் தங்கமாக வாங்கி அந்த தங்கத்தில் காரை செஞ்சு அந்த காரோட வெளிநாட்டு ஓடிடலான்னு ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. அது வந்து விஜயகாந்த் சார் வந்து முறியடிச்சிருக்கிற மாதிரி பணத்தை வந்து சித்தரிச்சிருப்பார் இயக்குனர் ராஜசேகர் சார். அந்த படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. லாக்கர், வாட்சிங் தியேட்டர்ஸ். பை.